திரட்ட குறித்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதற்கான பணியாணைகள் எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள், எப்படி வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பணன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு ரேஷன் கடை தேர்வாளருக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எதனால் இவ்வளவு கால தாமதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வேலைகள் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிலே ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் அல்லாது நிறைய வந்துட்டு ரேஷன் கடைகள் வந்து பார்த்திங்கன்னா வாடகையில் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ சொந்தமாக மாதம் 2000 ரூபாய் வாடகை செலுத்தும் வகையில் வந்துட்டு ஒவ்வொரு இடமாக வந்துட்டு புதுசாக திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து ரேஷன் கடை ஊழியர்களை பற்றின நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது. ஸோ தற்பொழுது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிந்த உடனே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரேஷன் கடை தேர்வாளருக்கு. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளால் ரிசல்ட்டை காண முடியும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நேரடி நேர்காணல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த ரேஷன் கடை ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பணியான நியமனங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் அல்லாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6500 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நேரடி நேர்காணல் முடிக்கப்பட்டது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத இப்பொழுது இந்த பதவி உயர்வு வழங்கியிருக்க காரணத்தால் ஒரு 1250 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட் இது தாங்க. இந்த மாதிரியான கரண்ட்டான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.